சொர்க்கம் மதுவிலே என்று குட்டிகளுடன் குத்தாட்டம் போட்ட கமலஹாசன் நான் மதுக்கடையை மூட போறேன் அப்படின்னு ஹைகோர்ட்டு படியேறி இருப்பது முழுக்க முழுக்க ஒரு விளம்பரம், ஓட்டு வங்கி அரசியல் தான். ஆனா என்ன ஒண்ணு, யார் மதுக்கடையை மூடனா என்ன, யாரால மூடனா என்ன, மக்களுக்கு மதுக்கடை மூடனா நல்லதா, எனக்கும் நல்லதுதான், அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். ஆனா இந்த ஒரு விடயத்தை வச்சுக்கிட்டு கமலஹாசன் வந்து நல்லவன்னு யாரும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்ல. ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற விளம்பரம் என்ன, அதுக்குள்ள இருக்கின்ற ஓட்டு வங்கி அரசியல் என்ன, ஏன் ஒட்டுமொத்த அரசியல் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் உடனடியாக மதுக்கடை மூடணும் அப்படின்னு கோஷம் போடுறாங்க அப்படின்றதும் நம்ம உற்று நோக்கணும். இப்ப என்ன சொல்லுவாங்க சில பேர்லாம், அடப்போட சங்கி, நீ வந்து பிஜேபிக்கு சொங்கு தூக்கணுவ, அந்தால இந்து மதத்தை எதிர்த்து பேசுவான், அதனால உனக்கு பிடிக்காது, அதனால குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசியல் களம் அப்படியே டோட்டலா மாறி இருக்குது. என்ன மாதிரியான அரசியல் களம் மாறி இருக்குது, கமலஹாசன் மண்டலம் என்ன விளம்பரம் இருக்குது, அது உள்ளக்குள்ள இருக்கிற ஓட்டு வங்கி அரசியல் என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்க. இப்போ லாக்டவுன் சமயத்துல அதிகப்படியா ஊடகங்கள் என்ன பேசுது, எங்க கொரோனா அதிகமா இருக்கு, எவ்வளவு பேர் செத்து இருக்காங்க, யாரு எந்த கட்சி அதிகமா நிதி உதவி பண்ணிட்டு இருக்குது, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அடிதடி சண்டை சச்சரிவா பேசுறாங்க. மற்றபடி அதிகப்படியா எந்த ஒரு அரசியல் ஆளுமையும் எந்த ஒரு அரசியல் தலைவர் பற்றியும் இப்ப எந்த டிவியும் பேசுறதே கிடையாது. அதுலயும் மக்கள் நீதி மையம் இந்த கொரோனா சமயத்துல மக்களுக்கு என்ன உதவி பண்ணாங்கன்னு தெரியல. அவர் கட்சியும் உதவி பண்ணல, அவங்க கட்சி தொண்டரும் உதவி பண்ணல, அப்புறம் ஊடகங்கள் எப்படி பேசும்? அதனால களத்துல நானும் இருக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த தமிழக அரசு மதுக்கடையை திறந்த உடனே கொடுக்கணும்னு ஓடி போய் படியேறினது. படியேறினா கூட மக்கள் நலன் சார்ந்து அவங்க சிந்திக்கல. அதே மாதிரி திமுக பாருங்க, மதுக்கடையை திறந்த உடனே ஒரு போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. உண்மையே திமுகவுடைய போராட்டம் நியாயமானதுதானா அப்படின்னு ஒன்று ஒன்றா படிப்படியாக பார்க்கலாம். எவ்வளோ துரோகத்தை திமுக செஞ்சுட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல மக்கள் நீதி மையத்தை பார்க்கலாமே. இவங்க போனாங்க, அவங்க போகின்ற பொழுது உடனடியாக பாமகவுடைய பாலும் அந்த வழக்கில் வந்து இணைச்சிக்கிட்டார். என்னையும் இணைச்சிக்கோங்க, எங்கள் கருத்தையும் கேருங்க அப்படின்னு சொன்னார். பாலு வாதாடினதுக்கும் மக்கள் நீதி மையம் வாதாடினதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். மக்கள் நீதி மையம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீதிபதி, ஹைகோர்ட்டு நீதிபதி ஐயா, நீங்கள் என்னவெல்லாம் கண்டிஷன் போட்டீங்களோ அந்த கண்டிஷன்லாம் காற்றில் விட்டுட்டு தமிழக அரசு மதுவை வித்துங்குது, அதனால் நீங்கள் சொன்ன எந்த ஒரு நெறிமுறையும் கடைபிடிக்காமல் விற்கிற தமிழக அரசுக்கு மதுக்கடையை மூணுன்னு உத்தரவு போடுங்க அப்படின்னு மக்கள் நீதி மையம் கேட்டுச்சு. ஆனா பாலு, பாமகவுடைய பாலு என்ன சொன்னாரு, ஐயா இந்த மதுக்கடையை திறந்த உடனே வன்முறைகள் அதிகமாகுது, குடும்ப வன்முறைகள் அதிகமாகி போயிடுச்சு, ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க, 43 நாள் நிம்மதியாக இருந்த குடும்பத்தில் இங்கே வெட்டு குத்து சண்டை நடக்குது, அதனால மதுக்கடையை நிரந்தரமாக மூடுங்க அப்படின்னாங்க. ஆனால் மக்கள் நீதி மையமும் அதனுடன் இணைந்த மற்ற மனுக்களும் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா பாதிப்பு 17ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன் இருக்கு, அது வரைக்கும் விற்கக்கூடாது, ஒரு சட்டம் போடுங்க, ஏனென்றால் அவங்க எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிரந்தரமா மூடுறது தீர்வா, 17ஆம் தேதி வரைக்கும் மூடுறது தீர்வா? ஏனென்றால் ஊடகங்கள் கமலஹாசன் பேசவே மறந்து போச்சு. அப்பப்போ ஒரு ட்வீட் போடுவாரு, அப்பப்போ ஒரு கடிதம் எழுதுவாரு, அதோட முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு என்ன கொடுத்தாரு, ஒண்ணுமே கிடையாது. ஊடகங்கள் மறந்து விட போய்கூடாது என்பதற்காக திடீர்னு ஹைகோர்ட்ல வந்து போய் ஒரு மனு போறது. இப்ப அரசியல் களம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்ன இல்லையா, ஒண்ணு ஒன்னா அப்படியே பாக்கலாம். திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கையெழுத்து போட்டு இருந்தா மதுக்கடை எல்லாம் மூடி இருப்பாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு வந்து மதுக்கடையை மூடுவே அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா யார் நம்புவாங்க? அதுவும் மது தொழிற்சாலையை அவங்களே வச்சு நடத்திக்கிட்டு அதுலயும் பணம் பார்த்துக்கிட்டு மதுக்கடையை மூணும் துணை யார் நம்புவாங்க? இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக தான். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி எல்லாம் அரசியல் எப்படி இருந்தது கேட்டீங்கன்னா, கொள்கை கோட்பாடு மக்களுக்கு நல்லது செய்யறது, இதை செஞ்சாவே போதும் மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அதற்கு பிறகு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடி பிடிச்சி கோஷம் போறவனுக்கு கொடுத்தா போதும் அவன் ஓட்டு போட்டுருவான். அதுக்கு பிறகு கொடி பிடிக்கவனுக்கும் கோஷம் போறவனுக்கும் கோட்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, கோழி பிரியாணி கொடுத்தா பார்த்தாது, காசு கொடுக்கணும்னு ஒரு நிலை வந்தது. புரியுதா இல்லைங்களா? அதற்கு பிறகுதான் ஒரு சூழ்நிலை வந்தது, நீ காசு மட்டும் கொடுத்தா போதாது, எந்த ஜாதிகாரன் எங்க இருக்கிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆள் அனுக்கி வச்சாதான் நீ வெற்றி பெற முடியும் என்று ஜாதியும் அந்த அரசியல சேர்ந்துக்கிச்சு. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மேட்ட பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்ல மதமும் சேர்ந்துக்கிச்சு. எவன் இந்து மதத்தை வந்து விமர்சித்து பேசுறனோ, இந்து மதத்தை எவன் கேவலமா பேசுறோம், அவன் தான் வந்து சமூக போராளி, அவன் தான் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறவன் அப்படின்னு 24 மணி நேரம் இந்து மதத்தை வசைப்பாடுறது ஒரு அரசியலா இருந்தது. ஆனா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இந்து மதத்தை வசைப்பாடுன்னு வச்சுக்க நாங்க அடிக்க கூடாதுல அடிப்போம் அப்படின்னு இந்துக்கள் உயர்ந்து வந்த பிறகு இப்போ கோட்டரும் கொடுக்க முடியல, கோழி பிரியாணியும் கொடுக்க முடியல, என்ன ஜாதியும் பார்க்க முடியல, ஜாதி பத்தி பேசினா ஏன் ஜாதி ஏண்டா பேசணும்னு வாயிலே குத்துறான், மதத்தை பத்தி பேசினா ஏன் மதத்துல ஏண்டா பேசுறேன்னு வாயிலே குத்துறான். அதனால இப்ப களத்துல மக்கள் என்ன ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா பாமக 35 வருடத்துக்கு முன்னாடி முன்னெடுத்த மதுக்கடையை மூடுங்க, அதுதான் சமூக நீதிக்கானது, அப்பதான் மக்கள் வறுமையில் இருப்பா இல்லாம இருப்பாங்க, மக்கள் ஒற்றுமையா இருப்பது, சண்டை சட்டி இல்லாம குடும்ப வன்முறை இல்லாமல் இருப்பாங்க, மதுக்கடையை நிரந்தரமா மூடுங்க, ஒரு தலைமுறையே வந்து குடிச்சு அழிஞ்சு போச்சு அப்படின்னு 35 வருஷத்துக்கு முன்னாடி தன் கட்சி கொள்கையாக இன்றென்றும் வாதாடி வந்திருக்கின்ற கொள்கை மக்களிடத்துல பயங்கரமா ரீச் ஆயிருக்கு.
மதுக்கடையை எவன் மூடுவானோ அவனுக்கு தான் ஓட்டு என்ற நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ எல்லா எதிர்கட்சிகளும் நான் மதுக்கடையை மூடிடுவேன், நீ மதுக்கடையை மூடிடுவேன், நான் கோர்ட்டுக்கு போறேன், நான் கோர்ட்டுக்கு போறேன், நீ கோர்ட்டுக்கு போனா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கணும் அப்படியே போறாங்க. ஏன்னா ஓட்டு வாங்கணும். யாருமே சரி, எதிர்கட்சிகள் யாருமே சரி, நிரந்தரமா மதுக்கடையை மூடுங்கன்னு சொல்லவே முடியல. சொன்னாங்கன்னா அவங்களுடைய இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வெல்லாம் மக்கள் பார்த்துட்டு காரை முடிவாங்க. எத்தனையோ மது எத்தனையோ போராட்டங்கள் மதுக்கடையை போ மூடணும் அப்படின்னு போராட்டம் நடந்துச்சு. மக்கள் நீதி மய்யம் கலந்துக்குச்சா, இல்ல திமுக கலந்துக்குச்சா, இல்ல திமுக கிட்ட வச்ச கோரிக்கை எல்லாம் காதல சேர வச்சுக்கிட்டா, இல்ல தன் படங்கள்ல கமலஹாசன் எங்காவது மது ஒழிப்பேன்னு போராடி இருக்காரு, ஏதாவது ஒரு படத்துல பண்ணிருப்பாரு. ஆனா ஒவ்வொரு படத்திலும் குடிச்சிட்டு தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் மது பற்றியான புரிதலே இல்லாமல் இருக்கிற கமலஹாசன் திடீர்னு அந்த மதுவை பற்றி ஒழிப்பேன் என்று கோர்ட் வரைக்கும் போறது, அது ஓ வாக்கு வங்கி அரசியல் இல்லாம, ஓட்டுக்காக இல்லாம, விளம்பரத்துக்காக இல்லாம வேற என்னவா இருக்கும்? மக்கள் நலன் சார்ந்தது நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா மக்கள் நலன் சார்ந்து கிடையாது. மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தால் இன்னைக்கும் சரி நிரந்தரமா மூடுங்க, திறக்கவே கூடாது. 43 நாள் மூடி இருக்கின்ற போது நிம்மதியா தான் இருந்தோம், ஏன் இப்ப திறந்தீங்க அப்படின்னு மக்கள் அதை தானே விரும்புறாங்க. 17ஆம் தேதி வரைக்கும் திறக்காதீங்கன்னு சொல்றத மக்கள் விரும்புறாங்க. அப்ப மக்கள் நீதி மய்யம் ஏன் 17ஆம் தேதி வரைக்கும் திறக்காதீங்க, 17ஆம் தேதி வரைக்கும் திறக்காதீங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மய்யத்திலே பல பேர் குடிக்கு அடிமையா கிடக்குறான், புரியுதா? அவன் போய் அத்தனை பேரும் ஸ்டார் ஹோட்டல போய் உட்காந்து குடிக்க முடியாது. திமுக ஏன் 17ஆம் தேதி வரைக்கும் மூடுங்க அப்படின்னு சொல்றது காட்டினா, அவங்க சாராய வச்சு நடத்துறாங்க, வருமானம் போயிடும். ரெண்டாவது, திமுகவிலும் அடிமட்ட தொண்டர்ந்தது எல்லாருமே சரி, திமுக நடத்தின போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு அப்படியே போய் சாராய்க்கல கருப்பு சட்டையோட போய் சரக்கு வாங்கலாங்கிறான், நிரந்தரமா மூணு நாள் என்ன பண்ணுவான், அவன் ஸ்டார் ரோட்ல போய் குடிக்க முடியும். அதனால தான் இங்க இருக்கின்ற ஒரே ஒரு நிலைமை 17ஆம் தேதி வரைக்கும் மூடுங்க, 17ஆம் தேதி வரைக்கும் மூடுங்க அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? ஆனால் பாமக மட்டும்தான் ஓட்டு போடுறையோ போடலையோ, புரியுதா? என் ஜாதி பார்த்து ஜாதி கட்சி ஜாதி கட்சி சொன்னாலும் பரவாயில்ல, மக்களுக்கு பின்னாடி நின்று நாங்க போராடும், நிரந்தரமா மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு எந்த கட்சியினுடைய கூட்டணி வச்சாலும் தன் கொள்கையில சமரசம் பண்ணிக்காம அப்படியே பயணிக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டுதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி மக்கள் நீதி மய்யம் மதுக்கடையை மூடுச்சு என்பதுக்காக தயவு செய்து அவர் ஆரம்பித்து விடாதீர்கள். அவரு ஒரு பக்கமாக சார்பா நின்றுகிட்டு மத்தவங்க எல்லாரையும் குறை சொல்ற ஜாதி, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, புரியுதா? குறிப்பா இந்துக்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா அவர் வந்தாருன்னா இந்த உலகத்துல ஒரு இந்து கூட பார்க்க முடியாது, திமுக வந்தாலும் இந்த இடத்துல ஒரு இந்துக்கள் கூட இருக்க முடியாது, புரியுதா இல்லைங்களா? நன்றி.